திமுக கவுன்சிலர் ஒருவர் தனது குடும்பத்துடன் அமைச்சர் தாமோ அன்பரசன் காலில் விழுந்து கோரிக்கை விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடைபெற்றது. இந்த பயிற்சி பாசறைக்கு தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமை தாங்கினார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட 1000-க்கும் மேற்பட்ட திமுக இளைஞர் அணியினர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் நிகழ்ச்சி முடிந்து கீழே இறங்கி வந்தபோது ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியின் 11வது வார்டு திமுக கவுன்சிலர் வீரபத்ரனின் மனைவி, தாய், சகோதரி மற்றும் வீரபத்ரனின் குழந்தைகள் ஆகியோர் அமைச்சர் காலில் திடீரென விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை ஒன்றை வைத்தனர். அவர்கள் அமைச்சரிடம், கடந்த ஏப்ரல் மாதம் கவுன்சிலர் வீரபத்ரன் மீது கொலைவரி தாக்குதல் நடைபெற்றது. இதில் முக்கிய குற்றவாளி மதன்ராஜை ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை என்றும், மேலும் மதன்ராஜின் மனைவி காவல்துறையை சேர்ந்தவர் என்பதால் அவரின் தூண்டுதலின் பேரில் எங்களது குடும்பத்தினர் மீது ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாகவும் கவுன்சிலர் வீரபத்ரன் தெரிவித்தார். இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பேசுவதாகவும், மேற்படி எந்த புகாரும் உங்கள் குடும்பத்தினர் மீது பதிவு செய்யப்படாது எனவும் அமைச்சர் தாமோ அன்பரசன் கவுன்சிலர் வீரபத்ரனிடம் தெரிவித்தார். திராவிட மாடல் பயிற்சி பாசறை நிகழ்ச்சியில் திமுக கவுன்சிலர் ஒருவர் குடும்பத்தினருடன் கண்ணீர் மல்க அமைச்சர் காலில் விழுந்த சம்பவம் அக்கட்சியினரிடையே சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இவ்விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அமைச்சரின் காலில் கவுன்சிலர் விழுந்த சம்பவத்தை இணையத்தில் பதிவிட்டு வரும் சிலர் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் தற்போது அதற்கான உண்மையான காரணம் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.